வணக்கம்மா, இன்றைக்கி புளியை எப்படி பக்குவப்படுத்தி வைக்கிறது, அதாவது கலர் மாறாமல் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மேட் பை அம்மாச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த நம்ம புளியை வந்து வாங்கின உடனே அதை அப்படியே போட்டுறக்கூடாது, முடிச்சு, அதாவது முடிச்சு போட்டு போட்டுருவாங்க சில பேர், அது மாதிரி போடாமல் உடனே கிளியர் பண்ணுங்கள். அதை ஒன்று ஒன்றா எடுத்து வெயிலில் காய வச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், வெயிலில் காய வைக்கிறேன். அதை வந்து புளி எடுக்கிறது, கொட்டை எடுக்கிறது வந்து ரெண்டு விதம். நாங்கள்லாம் அப்போல்லாம் கோணி ஊசி கொடுப்பாங்க எங்களுக்கு கையில், அருவாமனை ரொம்ப நாலஞ்சு இருக்காது இல்லை, அதனால் நாலஞ்சு கோணி ஊசியை கொடுப்பாங்க. அந்த கோணி ஊசியெல்லாம் எடுக்கிறத பாருங்கள், எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். அதுலேயும் ஒரு டெக்னிக்காக எடுக்கணும், ஈஸியாக இருக்கும். அது கோணி ஊசியெல்லாம் எடுக்கலாம். பக்கத்தில் வந்து இப்போ நம்ம புளியை எடுக்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. கொஞ்சம் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் பங்கு பிரித்து கொடுத்துருவாங்க, எனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சோன்ட்டு. பார்த்திங்கன்னா இது வந்து எடுத்து தான் ஆகணும், நம்மளாம் சின்ன பிள்ளைன்னு விட மாட்டாங்க, ஏன்னா நிறையா வாங்குவாங்க இல்லையா அப்போ புளி. அதனால் இப்போ பாருங்கள், அருவாமனையால் நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போல்லாம் மனு கணக்கில் வாங்குவாங்கம்மா, புளி வந்து மனு கணக்கில் வாங்குவாங்க. இப்போ தான் வந்து கிலோ கணக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், எவ்வளவு நாங்கள் ஒரு குடும்பத்தில் ஏழு பேர் இருக்கோம், ஏன்னா எவ்வளோ புளி தேவைப்படும், அதற்காக ஆள் கொஞ்சம் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோவாக எடுத்து கொடுத்துருவாங்க தனித்தனியாக. இப்போ பாருங்கள், அருவாமனையில் கொட்டையை எடுத்தோன்னே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, க்ளீனாக இருக்கும். ஆனால் காய வைக்கிறதுலேயும் எண்ணெயை தடவி அதை எடுக்கிறதுலேயும் தான் நம்ம கவனம் செலுத்தணும். இப்போ இந்த கோது இருக்கு இல்லையா, காம்பு, அதை வந்து கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணுறதுக்கு சிசராலையும் கட் பண்ணலாம். அப்போ வந்து நாங்கள் வந்து அருவாமனையால் தான் கட் பண்ணுவோம், சிசரால் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முடியலைன்னா சிசரால் கட் பண்ணிங்க. இப்போ அருவாமனையால் கட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னென்னா, இந்த கோதெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன செய்வோம் தெரியுமா, செய்வாங்க தெரியுமா, அம்மா கொஞ்சோண்டு வெந்நீரை ஊற்றி அதையும் புளியில் புளி கரைச்சி அதில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். ஏன்னா ஒன்றுத்தையும் வேஸ்ட் ஆகாமல் செய்வாங்க, எங்கள் பாட்டியிலேருந்து எங்கள் அம்மா எல்லாம் அந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி அழகாக ஒருத்த ஒத்தையாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம புளியில் கொட்டை இல்லாமல் பார்த்துக்கணும், தப்பி தவறி ஏதாவது ஒரு கொட்டை இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அதில் பூச்சி வந்துடும், வண்டு பிடிச்சிரும், அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ அதே மாதிரி கொஞ்சம் நிறையா அரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ அதை நிறுத்து அரை கிலோ கால் கிலோ மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா ஒரு மாதத்துக்கு அரை கிலோ யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, கால் கிலோ யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. என்ன கால் கிலோ, அவங்களுக்கு வந்து ரொம்ப புளி தேவைப்படாது, அதனால் நமக்கு அரை கிலோ கால் கிலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உருட்டி வச்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு மாதத்துக்கு இது இவ்வளவுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் கருப்பு புளி வந்து சாமானியம் இல்லைம்மா, கருப்பு புளி கிடைக்காது. பழம்புளிங்கிறது வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது, அது வந்து இப்போ கிடைக்காது, இருந்தாலும் கருப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், தராசில் வந்து இங்கே இப்போ இரநூறு கல் வந்து ரெண்டு போட்டிருக்கேன், நூறு கல் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ இந்த உருட்டுங்க, உருட்டி அதில் வந்து அடுத்த இது தட்டில் போடுங்க. இது சாரி, நான் சொன்னது வந்து அரை கிலோ கல் போடலை, நூறு நூறு ஐம்பது, அதாவது இரநூத்தம்பது, இரநூத்தம்பது தான் போட்டிருக்கேன் கல். ஏன்னா தராசு வந்து குட்டியாக இருக்குல்ல, அதனால் சின்ன உருண்டையாக இரநூத்தம்பது அதில் நம்ம போட்டு அதை நிரப்போம். கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, இரநூத்தம்பது. இப்போ இந்த இரநூத்தம்பது இரநூத்தம்பதாக நிறுத்து ரெண்டு சேர்த்து அரை கிலோவாக உருட்டிக்கலாம். இரநூத்தம்பதாக ஒரு உருண்டையும் இரநூத்தம்பது இரநூத்தம்பது ரெண்டு சேர்த்து அரை கிலோ உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி பாலித்தீன் கவரை கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன் நான் எப்போதுமே. இந்த புளி சீசனில் இந்த உளுந்து வர்றது, இந்த ஜாமான் வாங்குகிற பாலித்தீன் கவர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா அலசிட்டு காய வச்சு பக்குவம் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம புளி சீசனுக்கு உதவுன்னு எப்படி உருட்டுறோம் பாருங்கள். 250 கிராம் இது, இந்த புளி நல்ல கவரை நல்லா தண்ணியே இருக்கக்கூடாது, காய வச்சு வச்சுருக்கிற கவரில் பக்குவமாக சுருட்டி அந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா, சுருட்டுற எண்டு அதை வந்து புளிக்குள்ளேயே சொருவிடுவேன். அப்படியே புளிக்குள்ளேயே சொருவி அப்படியே உருட்டிடுவேன். பாருங்கள் எப்படி உருட்டுறேன்னு. இதை வந்து இது மாதிரி உருட்டிமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் வெள்ளையாக இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் வந்து சாம்பார் வெள்ளையாக இருக்கணும், ரசம் வெள்ளையாக இருக்கணும், எல்லாத்துக்கும் வெள்ளையாக இருக்கணும்னு தானே நினைக்கிறோம். கலர் கருப்பாக இருந்ததுன்னா போடுறதுக்கே என்னமோ மாதிரி இருக்கும். அதனால் பாருங்கள், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கினேன், டப்பா கண்டெய்னர் பிளாஸ்டிக்கில் நல்லதாக எடுத்து அதில் உருட்டி உருட்டி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எப்படி நம்ம பக்குவமாக வைக்க முடியுமோ அது மாதிரி கண்டெய்னரில் வச்சு இது பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கால் கிலோ உருண்டையெல்லாம் கொஞ்சம் நிறையா உருட்டி வச்சுருக்கேன், அரை கிலோவும் காமிக்கிறேன்.
புளி நல்லா காஞ்சி போனதுனால இப்படி இருக்குது. காஞ்சி போய் தான் எடுத்து வைக்கணும். இப்போ பழம்புளியை காமிக்கிறேன் பாருங்கள். போன வருஷத்து புளி இது வெளியில் இருந்ததுமா, நான் ஃப்ரிட்ஜில் வைக்காதது, இதெல்லாம் வச்சது. இப்போ இந்த நாலு உருண்டையும் போன வருஷத்து புளி தான், சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அது ஃப்ரிட்ஜில் வச்சது, இது ஃப்ரிட்ஜில் வைக்காதது. ரெண்டுக்கும் உள்ள மாற்றத்தை பாருங்கள். இது வந்து கருப்பு கலரு, கருப்பாக இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்களா வெள்ளையாக இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சதெல்லாம். இப்போ வந்த புளியை பாருங்கள், எவ்வளோ ஒன்று பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ புதுசு, இப்போ வாங்கினது, அரை கிலோ, இது அரை கிலோவாக உருட்டி வச்சுருக்கேன். கால் கிலோ உருண்டை உருண்டையாக இருந்துச்சுல, அது இது வந்து அரை கிலோ. இதில் பாதி எடுத்துக்கலாம், என்ன ஈஸியாக இருக்குது. நிறையா நம்ம வந்து பெருசு பெருசாக அப்படியே திணிச்சு வச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அது எவ்வளோ எடுக்கிறோங்கிறதுலாம் தெரியாது. கணக்காக அரை கிலோ இது அழகாக எடுத்துக்கலாம். ஒரு மாதத்துக்கு எத்தனை கிலோ உங்களுக்கு வேணும்னு உங்களுக்கு தெரியும், அதனால் சொல்கிறேன். எல்லாத்தையும் போட்டு அலம்பல் பண்ணிட்டு இல்லாமல் இதை தனித்தனியாக நம்ம ஒரு கிலோ வேணுமா, ரெண்டு அரை கிலோ எடுத்துக்கலாம், கால் கிலோ வேணுமா, ஒரு கால் கிலோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. கருப்பு புளி வந்து பிடிக்காதுங்கிறதுக்கு, வெள்ளையாகவே இருக்கணுங்கிறதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்கிறேன். வெளியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நல்லன்னு கிடையாது, கடைசியில் வருஷ கடைசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து மாறி இருக்கும் புளி. அதனால் பரவாயில்ல, கொஞ்சம் பழம்புளியும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க, துவையல் இந்த அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் பழம்புளி வந்து கிடைக்காதுமா, அதையும் சொல்கிறேன். பழம்புளி வந்து உடம்புக்கு நல்லது, அதனால் அதோட அந்த காலத்துலலாம் ஃப்ரிட்ஜாக இருந்துச்சு எங்கள் வீட்டிலலாம், பானை தான், பானையில் வைப்பாங்க. கருப்பு புளியாக இருந்தாலும் ரசம் சாம்பார்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. எப்படி உருட்டி வச்சுட்டேன் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் நம்ம ஃப்ரிட்ஜில் என்ன எப்படி வைக்க முடியுமோ அது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அழகாக இருக்கும், இதை பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு வெள்ளையாக தான் இருக்கணும், கொஞ்சோண்டு கருப்பு புளி வச்சுக்கோங்க, இருந்தாலும் வெள்ளையாக தான் இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்குங்க. அம்மாச்சி எப்படி பக்குவமாக செய்கிறேங்கிறத, புளியை ப்ரிசர்வ் பண்ணுறது எப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உடம்பு ஆரோக்கியமாக, ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியமாக, அதனால் நம்ம சுத்தமாக இருக்கிறது நல்லது, அதனால் நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கணுமா. இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் வந்து சின்ன சின்ன டப்பாவில் தான் வைக்க முடியும், அதனால் வச்சுருக்கேன். இதே மாதிரி உருட்டி இதை பாருங்கள். இப்போ பாருங்களேன், இந்த புளியெல்லாம் வந்து எவ்வளோ காய்ச்சலாக இருக்குது பாருங்கள். காய்ச்சலாக எடுத்து தான் நம்ம உருட்டி வைக்கணும், ஈரம் இருக்கக்கூடாது. உருட்டும் போது கீழே ஒரு இந்த வெள்ளையாக ஏதாவது ஒரு பலகையை போட்டுக்கிட்டு அதில் எப்படி வச்சுட்டு உருட்டுறோம் பாருங்கள். அதை நம்ம செய்கிறத நல்லா ஒழுங்காக நம்ம பாதுகாத்தோன்னா நல்லாவே இருக்கும் புளி கடைசி வரையிலும். அப்படி வச்சு அந்த எண்டில் வருதில்ல இந்த ரெண்டு பக்கமும், அதை வந்து புளிக்குள்ளேயே சொருவேலாம். அந்த கட்டை வரலாறு சொருவினாவே அது உள்ளர போயிடும் அந்த பேப்பர். இதே மாதிரி இது அரை கிலோ, இப்போ நான் சுருட்டுறது வந்து அரை கிலோ. டக்குன்னு ஒரு புளி தீர்ந்து போச்சுன்னா கையை போட்டு, இப்போ மொத்தமாக வச்சுருந்தோம்னா அப்படி தான் எடுப்போம், கையை போட்டு பிச்சு அதை எடுப்போம் இல்லையா. இது ஒவ்வொரு பேக்கெட்டாக எடுத்துக்கலாம், ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துக்கலாம். அதை பற்றி நம்ம ஒன்றும் கவலைப்படாமல் எடுக்கலாம். ஒரு 250 கிராம் வேணுமா, சின்ன உருண்டை எடுத்துக்கலாம், அரை கிலோ வேணுமா, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அரை கிலோவும் கால் கிலோவுமா நான் உருட்டி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ வாங்கின புளி இது அரிஞ்சு நம்ம பக்குவமாக உருட்டி வச்சுருக்கேன். பழைய புளியும் உங்கள்கிட்ட நான் காமிச்சேன், எப்படி கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா. அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நம்ம சாம்பாரோ ரசமோ வந்து அந்த கருப்பு புளி வந்து கருப்பாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்காது, அதனால நிச்சயமாக பிடிக்காது. உங்கள் ஐயோ என்ன கருப்பாக இருக்கும்பீங்க, இருந்தாலும் அதை மீன் குழம்புக்கு, புளி குழம்புக்கு இப்படி வச்சுக்கலாம். பழம்புளியை ரொம்ப நல்லதுமா அது உடம்புக்கு சொல்லுவாங்க, மருத்துவ குணம் கூட அதிகரிக்கும்பாங்க. அதாவது புளி வந்து பழசாக போனால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் இப்போ நம்ம வாங்கின புளி, புது புளி, அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சந்தோஷமாக இருங்க, நன்றிம்மா.